ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அன்போடு வாழ்த்துகிறேன். தேற்று பார்த்து நானே தமிசை ஜெபிக்கும் போது கர்த்தர் அருமையான வசனத்தை காண்பித்தார். வாசிக்கிறேன், உபாகமன் புஸ்தகம் 33 அதிகாரம் 12 வசனத்தை 2 வரி, அவரோடு சுகமாய் தங்கி இருப்பான். பெனியமீனை குறித்து கர்த்தர் சொல்றாரு, பெனியமீன் எனக்கு பிரியமானவன், அவரோடு கூட கர்த்தர் சுகமாய் தங்கி இருக்கும். ஆண்டவர் கூட இருக்கிறது பெரிய பாக்கியம், தங்கி இருப்பது ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவர் தங்கினா, ஆண்டவர் கூட இருந்தா சுகம், சௌக்கியம், ஆரோக்கியம், மேன்மை உண்டா. நீங்க வேதத்தை ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் தங்கினார் அங்கெல்லாம் அற்புதம் நடந்ததுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன், உன்னோடு தங்குவேன், உன்னை சுகமாயிருக்க. சீமோனுடைய படகளை தங்கினார் கொஞ்ச நேரம், அங்க படகு நிறைமனது. எவ்வேறு வீட்டுக்கு போயிருந்தார், அங்க அற்புதம் நடந்தது. சகை வீட்டுக்கு நான் தங்க வேண்டும் என்று போகிற வழியிலே ரட்சிப்பு கிடைத்தது. நான் சொல்றேன், பென்னியமீன் போல கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்துறாரு, உங்க கூட இருப்பேன்னு சொல்றாரு, உங்க வீட்டுல தங்குவேன்றாரு, உங்க சுகமாயிருக்கப்படும். அன்பின் பரலோக பிதா, அருமையான கால நேரத்தில் நீ தங்கி இருந்து சுகமாயிருக்க கெஞ்சுகிறேன், மன்றாடுகிறேன். ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வாதத்தார். பென்னியமீன் ஆசை கொடுத்து மகளை போனோம். இயேசுவின் நாமத்தில் ஆமே. கர்த்தர் உங்களை சுகமாய் தங்கி இருக்க. God bless you.